ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நகர். சாக்லேட் ஒட்டி இருக்கு பாரு. ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நகரில் இருக்கிற தியோ ப்ரோமாக்கு வந்திருக்கோம். இவங்ககிட்ட என்னடா ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம். பாம்பேயில் நாங்கள் அடிக்கடி சாப்பிட்ட ஒரு பேஸ்ட்ரினா இவங்களோட தான். இந்த போர்டை பார்த்த உடனே உள்ளே போனேன்னு தோணிச்சு. ஸோ முதல் முறையாக பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம். இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேஸ்ட்ரி, கேக்கு, அதுக்கப்புறம் ப்ரௌனின்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை ட்ரை பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போவோம். இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லிடுறேன். வாங்க உள்ளே போவோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இவங்க. ஸோ நாங்கள் ஆனால் டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டிங்க. செம்ம குவாலிட்டியான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து, ஒரு ஒரு பர்த்டேக்கு பிடிச்ச கேக்கை வாங்கி கொடுத்து அசத்தணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியில் தியோ ப்ரோமாவை நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். என்னடா ப்ரொமோஷனானு கேட்காதீங்க. நம்ம அந்த மாதிரிலாம் போய் நின்னதே கிடையாது, நிற்கவும் மாட்டோம். அதுதான் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பெக்ட்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இவங்களோட டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போவோம். இவங்களோட டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லிடுறோம். வாங்க உள்ளே போவோம். உண்மையே சொல்லணும்னா நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கேஃபேக்கு. காரை நிறுத்த இடம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இந்த சந்தில் காரை நிறுத்தணும். இங்கே பார்த்தா தியோ ப்ரோமா. நாங்கள் வந்தப்போ இவங்க ஓப்பன் பண்ணவே இல்லைம்மா. ஆனால் நம்ம ஷூட்டிங்கை முடிக்கிறதுக்குள்ளே இவங்க ஓப்பன் பண்ணதுனால இவங்களையும் சேர்த்து டெஸ்ட்டு பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடும். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு பில்லு பார்த்தீங்கன்னா 430 ரூபா தான். ஆனால் தியோ ப்ரோமா பில்லு 500 ரூபா வந்துச்சு. ஆனால் வர்த்தான ஒரு டேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். தியோ ப்ரோமா பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஒரு பெஸ்ட்டு பிராண்டு, அதாவது பேஸ்ட்ரிக்கு ஒரு பெஸ்ட்டு பிராண்டு. இவங்களோட டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். பாம்பேயில் இருக்கும்போது கொலாபால் அடிக்கடி நானும் இந்துவும் இந்த பேஸ்ட்ரி கடைக்கு விசிட் பண்ணுறது வழக்கம். இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரௌனி. இந்துக்கு ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் கேக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ தித்தி துருவனுக்கு பிடிச்சதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரட்டும், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே ராமேஸ்வரம் கெஃபேக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்டயும் ஒரு டச்சு பண்ணிட்டு போங்க. இல்லைனா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ராமேஸ்வரம் கெஃபே வரும்போது அப்போ ஆஃப்டர் 9:00 வாங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது திறந்துருக்காது. ஸோ அதனால் நீங்கள் 9:00 மேலே வந்தீங்கன்னா இவங்களையும் டச் பண்ணிட்டு போகலாம். திதி, நீ ஆர்டர் பண்ணதில் என்னத்துக்கு எக்ஸைட்டட்? How does it feel like to be born on October? I love it. Do you like scary movies? Do you like being a bunny? Do you like being a bunny? Mama, because yes. Halloween ba. Yen kuda yoga pannuma. Please. Unna abbe murugi poruma. Maati ko chikkai illu. Enga konja ettu udunga kai kalla maati. Avlo kashtama illa irukadhu. Na oru naal video eduthu podra. Ditti exercise pannumbodhu stretch ungalukku theriyum. Contortion and yoga are 3 different things and they're very vast topics. You will put my Joker makeup right? Please. Enna nalla solli irukka appdi solran. Idu vandha paathina opium pastry idu. So pere super ah irukla. Mela bayaramana or chocolate coating pannirukanga. Wow. Wow 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 guys. Saapta paathiruvom. That's a nice name. Mm. உள்ள வெறும் சாக்லேட் கண்டிப்பா. செம்ம கிரீமியா இங்க பாருங்க. செம்ம கிரீமியா, செம்ம சாக்லேட்டா, சிறப்பான ஒரு பேஸ்ட்ரி. இந்த பெரிய பிசி யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். செலவு பண்ணும்போது ஹாப்பியாக செலவு பண்ணுங்க. அப்போ தான் உங்ககிட்ட பணம் கூட்டிகிட்டே வரும். வருத்தப்பட்டு கோபத்தில் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வராது. ஸோ ஏன்னா நாம் எதையும் சம்பாதிக்கலை, இருக்கிறத நாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். கொடுக்கும்போது செலவு பண்ணும்போது ஜாலியாக செலவு பண்ணுங்கள். மற்றவங்க சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் கூடுமே தவிர குறையாது. இது பாருங்கள், இந்துக்கு பிடிச்ச சீஸ் கேக்கு. வாவ் கைஸ், செம்ம சீஸியாக சூப்பராக இருக்குல்ல.
உனக்கு பிடிச்சதுனால உனக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் வைஃப். எப்படி இருக்கு உள்ள சொல்லு. Oh my god. சீஸ் கேக் யார் வேணும் யார் வேணும்? எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கணும் ப்ரௌனி வாங்கணும். எப்படி இருக்கு பாருங்க இவங்களோட ப்ரௌனி. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அப்படியே எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா சர்ன்னு மெல்ட் ஆகி சூப்பராக உள்ளே போவோம். What a quality. Me too. உன்னோட அந்த சீஸ் கேக் மட்டும் எவ்வளோ தெரியுமா? செம்மல்ல உங்கள்ட்ட நீங்கள் சொல்லவில்லை எப்படி இருக்கு? இந்து சொல்ற மாதிரி தித்தியோட லைட்டாக நாம் வெட்டி பார்த்து டேஸ்ட்டை பார்த்துருவோம். தித்தியோடது தித்தியோட நல்லா இருக்கு. என்னோட ஃப்ராஸ்டிங் ட்ரை பண்ணலையே. சாக்லேட்டாக இருக்கு. உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை தேவரோமாவுக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து கவுத்திடுங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பேஸ்ட்ரி ப்ரௌனி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணுறது கிடைக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். ஓகே லெட்ஸ் கோ கைஸ். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சு எங்களோட ஃபுட் ட்ராவலில் ட்ராவல் பண்ணுற உங்களுக்கும் எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேபி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சொல்லலாமா? தட் இஸ் ட்ரூ. ஆமாம், எனக்கும் இந்த தீபாவளி கொண்டாடுறதெல்லாம் உடன்பாடு இல்லை. பெரும்பாலும் எந்த பண்டிகையும் அந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறதெல்லாம் கிடையாது.